இது வந்து நம்ம அனுபவத்தை பொறுத்தளவில் எதையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே என்னஞ்சுன்னா இந்த அப்பரேட்டஸ் இந்த மெக்கானிசம் ஏன் செயல்படுதுன்னு சொன்னால், நான் வேறு, நான் தொடர்புடக்கூடிய பொருள் வேறுங்கிறத வந்து உலகத்தில் வந்து அதே மாதிரி நான் பார்க்குறவரும் நானும் பார்க்கக்கூடிய மரமும் ஒன்று தான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நானும் என்னுடைய நான் பார்க்கக்கூடிய பொருளும் ஒன்று தான் நினச்சேன்னு சொன்னால் அதை தொடர்பு செய்ய முடியாது. அப்போ வெளியே உள்ள விலைகளை பொறுத்தளவில் நான் வேறு, நான் சந்திக்கக்கூடிய பொருள் வேறு, நான் வேறு, நான் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வேறேன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் செயல்படவே முடியும். அதனால் இதெல்லாம் வந்து இந்த பிரித்து பார்க்கக்கூடிய அம்சம், ரெண்டாவது தெரிகிற அம்சம்லாம் வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்காக உள்ளது. அந்த எக்ஸ்டர்னல் யூஸுக்காக உள்ளதை வந்து இன்டர்னல் யூஸில் கொண்டு எடுத்துடக்கூடாது. இன்டர்னல் யூஸில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், அது ரெண்டாவது தெரிகிற மாதிரி தெரியும். அதெல்லாம் எக்ஸ்டர்னல் யூஸுக்காக உள்ள மேட்டர். அது இன்டர்னல்லாம் அங்கே ஒன்றும் தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம அது போக்கில் போயிட வேண்டியதுதான். அந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நான்கிறதே வந்து எப்படி நமக்கு தோணுதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் இந்த ஆன்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்மாவுக்கு சம்மந்தம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அதனுடைய உற்பத்தி தான். எல்லா அனுபவங்களையுமே ஆன்மாவால் ஏற்படுறது தான், எல்லா அனுபவங்களுமே அந்த பிரஜை இந்த கான்சியஸ்னால் ஏற்படக்கூடாது. அதனால் இந்த நான்கிறது மட்டும் ஆன்மாவுக்கு விரோதமானது அல்லது நான்கிறது ஆன்மாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி எதையுமே நம்ம ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனதளவில் நம்ம எந்த அனுபவங்கள் வந்தாலும், எந்த எக்ஸ்பிரஷன் வந்தாலும், அது வந்து தானாக வந்து தானாக மறையக்கூடிய ஒரு நிழல் அனுபவங்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடும். அதே மாதிரி நான்கிற உணர்வுமே கூட இது தான் நான்கிற அனுபவமே நம்ம இல்லாமல் பண்ணிக்கிடணும், நான்கிறது ரொம்ப மோசமானது, அகங்காரம் மோசமானதுன்னு சொல்லியெல்லாம் நம்ம ஒன்றும் அது முத்திரை குத்தி அதுக்கு வந்து பழிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம அதுவாகவே போயிடுது. அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் மொமெண்ட்ரி தான். ஏன்னா தாட் வந்து எப்படி மொமெண்ட்ரியோ அதே மாதிரி இந்த நான் அந்த தாட்டால் உருவாக்கப்பட்ட அத்தனையுமே மொமெண்ட்ரியாக தான் இருக்கும். தன் ஒவ்வொரு நேரமும் கடந்தோறும் புத்தம் புதுசாக தான் வந்துகிட்டு இருக்கும். அதனால் எதையுமே வந்து பெர்மனண்ட்டாக ஏதாவது ஒன்று இருந்து தொந்தரவு பண்ணால் நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவே தானாக வந்து தானாக மறைகிறத போய் நம்ம எதுக்கு போய் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் நம்ம நான்கிற உணர்வை நம்ம அப்புறப்படுத்தணும், நான்கிற உணர்வில் இல்லாமல் இருக்கணும், அகங்காரத்துலேருந்து விடுபடணுங்கிறதெல்லாம் எந்த முயற்சியுமே தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லாத முயற்சி. அது இப்போ நம்ம நான்கிற உணர்வு இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்ற வேண்டியது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் இந்த நான்கிறது ஒரு தாட் அவ்வளோதான். எத்தனையோ தாட்டில் வர்ற மாதிரி அதுவும் ஒரு தாட் அவ்வளோதான். அந்த தாட்டில் ஒரு அம்சமாக அந்த நான்கிறது இருக்குது, அதுவும் தானாகவே வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது. இப்போ உண்மையிலேயே வந்து இந்த ஆன்மான்னு சொல்லி சொல்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்துக்கும் ஆதாரமானதான் உண்மையானது ஒழிய அந்த ஆதாரத்துலேருந்து வெளிப்படுறதெல்லாம் உண்மை இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த வெளிப்பாடுகளை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வெளிப்பாட்டுக்கு ஆதாரமான ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நோக்கமே வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடணுங்கிற நோக்கம் தான். அதனால் இதெல்லாமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா வகையிலும் நம்ம பாதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசளவில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை அதுபோக்கில் விட்டுறோம். அது அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது எல்லாமே வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்குது. அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. இப்போ உதாரணமாக ஒரு இந்த டேபிள் இருக்குது, இது ஒரு 50 கிலோ வெயிட்டில் இருக்குது. அந்த 50 கிலோ வெயிட்டில் இருக்க டேபிளை நீங்கள் தள்ளணும்னு சொல்லி சொன்னால், 50 கிலோவுக்கு அதிகமான வெயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதை நகர்த்த முடியும். இப்போ அதே நேரத்தில் இந்த டேபிளுக்கு வீல் பொருத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சும்மா லேசை விரல வச்சு லேசை தள்ளுனா போயிடும், அது பாட்டு ஓடிடும். அப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துனாலேன்னு சொன்னாலே அந்த வெயிட் இழந்துடும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா அனுபவங்களுமே வந்து அது எம்மையில் ஃப்ளோயிங்கில் தான் இருக்குது. எல்லாமே வீல் பொருத்தி இருக்குது, நேச்சுரலாகவே வீல் பொருத்தப்பட்டிருக்கு. அது எல்லாமே போயிட்டு தான் ஓடிட்டு தான் இருக்குது. நாம் என்னதையோ பண்ணும் பொழுது நுப்பாட்டிடுறாது, நம்ம இன்டர்ஃபியர் பண்ணும்போது நின்று போயிடுது. அதனால் நம்ம நிறுத்தாமல் இருந்தால் போதும், அதுவாக போயிடும். அது நீங்கள் நான் அதை தள்ளுறேன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க அவ்வளோ. அதனால் நம்ம தொட வேண்டிய அவசியம் இல்லை, அது வாக்கில் போயிட்டே இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து எந்த அழுத்தத்தையுமே கொடுக்குறதில்ல. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஓடுற வண்டியை வந்து நீங்கள் டாப் கியரில் இயக்கிக்கிட்டே போகலாம். வண்டியை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் டாப் கியரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு நீங்கள் லோட் கியருக்கு வரணும்.
இப்போ இந்த வேலையை தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நுப்பாட்டி நுப்பாட்டி போட்டுடுறோம், அதுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி நுப்பாட்டி போட்டுடுறோம், பிறகு நீங்கள் லோட் கியர் எடுத்து போட வேண்டியிருக்கு, இந்த மாதிரி மேட்டர் ஆயிடுது. அப்போ எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் அது பாட்டு விட்டுட்டா போகும். அதனால் நமக்கு எந்த உணர்வாக இருந்தாலும் அது நான்கிற உணர்வை கண்டு கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அகங்காரத்தை கண்டு கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இது பெரிய அகங்காரமாக இருக்கான்னு கூட நீங்கள் பெரிய அகங்காரம் பிடிச்சவனா இருக்கானான் எல்லாம் கூட நம்ம வந்து எதையுமே படித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எல்லாமே அது பாட்டுக்கு போயிடும், அது எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது வந்து எந்த விதமான அழுத்தத்தையுமே எதையுமே கொடுக்காது, அதெல்லாம் தானாகவே வந்து தானாகவே மறைஞ்சிடும். இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் இது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டர்னல் யூஸ்ன்னு இந்த சில மெடிசன்களில் கூட போட்டிருப்போம் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லிங்கிறவங்க, அதே மாதிரி இதெல்லாம் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, அதை சாப்பிடக்கூடாது, இன்டர்னல் யூஸுக்கு எடுத்துடக்கூடாது. அதனால் இன்டர்னல் யூஸுக்கு எடுக்காமல் இதெல்லாமே எக்ஸ்டர்னல் யூஸுக்கு வச்சுக்கிடுங்க. இன்டர்னலாக வந்து ஒன்றுமே கிடையாது, அங்கே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிட வேண்டியதான். அது எது வேணாலும் எங்கிட்ட ஜீரோ பண்ணுறதுன்னா அங்கே இல்லாமல் பார்த்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி ஒரு டோட்டலாக சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். அங்கே வந்து நமக்கு வேண்டாத லிஸ்ட்டுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம வேண்டாத லிஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதில் நம்ம அகங்காரத்தையும் சேர்த்துருப்போம். அகங்காரம் இல்லாத நிலை வேணும், அகங்காரம் தவறானது, பயம் தவறானது, கோபம் தவறானது. நல்ல லிஸ்ட்டில்னு சொல்லி சொன்னால் எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டையே நீங்கள் கிழிச்சு போட வேண்டியதுதான். இந்த அகத்தை பொறுத்தளவு நமக்கு ஒரு லிஸ்ட்டுமே வேண்டாம், அது நேச்சுரலாக என்ன வருதோ அதெல்லாம் வந்துட்டு போட்டோம் அவ்வளோதான். அதனால் உங்கள் லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு வச்சுருங்க. எக்ஸ்டர்னலுக்கு லிஸ்ட்டு நிறையா லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம், இப்படி இப்படியெல்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கிடுங்க. பழைய லிஸ்ட்டு சரியில்லைஞ்சானா இப்போ அந்த லிஸ்ட்டை கழிச்சு போட்டு புது லிஸ்ட்டை கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட கேட்டார், சமுதாயம் எப்படி கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கேன்னு சொன்னால் நிறைய ரெகுலேஷன்ஸ் அந்த லிஸ்ட்டுகளில் நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து சரியாக காணாது, இன்னாடிக்யூட்டாக இருக்குது, இப்போ தேவைக்கு தகுந்ததை பூர்த்தி பண்ணாமல் இருக்குது. அதனால என்னச்சுன்னா நீங்கள் லிஸ்ட்டை புது லிஸ்ட்டை போட்டுக்கிடுங்க, புது விதமான அணுகுமுறைகளை எடுத்துக்கிடுங்க. நம்ம மாற்றுறதுக்கு என்ன மாற்றங்கள்லாம் பண்ணணுமோ அத்தனையும் நம்ம பண்ணிக்கிடலாம். அகத்தை பொறுத்தளவில் அங்கே ஒரு வேலையுமே கிடையாது, எல்லாத்தையுமே நேச்சுரலாக விட்ற வேண்டியதுதான். அங்கே வந்து இயற்கை தான் எல்லாத்தையும் ஒன்று, அதான் சொல்லி சொன்னால் இந்த சரணாகதின்னு சொல்கிறதுமே அது வந்து அகத்தை பொறுத்தளவில் தான். இறைவன் கையில் விட்டாலும் சரி, நாம் பொறுப்பெடுக்காமல் இருந்தாலும் சரிவோம். சரணாகதியினுடைய நோக்கமே என்னஞ்சுன்னா நாம் அதில் பொறுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறது தான். அப்போ நம்ம ஒருத்தர் ஒரு பொருளை வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே எப்போ அப்புறம் அந்த பொருளை போய் நாம் ரிப்பேர் பார்க்குறதுக்கு நம்ம அந்த பொருளை ரிப்பேர் பார்க்குற போகக்கூடாது. அந்த பொருளை சரி பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி என்னன்னா ஒன்றும் சரணாகதியில் விட்டுருங்க, அல்லது நீங்கள் அது சம்மந்தமாக எந்த பொறுப்புமே எடுக்காமல் இருக்கும். அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதில் வந்து அதில் முக்கியமான இந்த அகங்காரம் நான்கிற உணர்வுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் அதை நான்கிறது எல்லாத்தையுமே நானாக பார்க்கணும்னுட்டெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நானாக பார்க்கணுன்னு எல்லாம் எந்த முயற்சியுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அதெல்லாம் சில அனுபவங்கள், சில அனுபவங்கள் யோகாவில் சில அனுபவங்கள் ஏற்படும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கோயில்பட்டியில் ஒரு அன்பர், அவர் வந்து நம்மளுடைய நூலை படித்து சில நம்மகிட்ட நேரடியாக கூட வந்து சில இதுகளெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், இப்படி நான் வந்து திடீர்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாமே நானாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ நானே அந்த பைக்காக மாறிட்டேன், இப்போ நானே ஒரு குழந்தையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சொன்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். பிறகு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார், இப்போ இந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டு தான். அது நீங்கள் அன்னைக்கு முதல்ல சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் அது போயிடும்னு தெரியும். சரி, அன்னைக்கு நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம்னு நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதனால் இது எல்லாமே அனுபவங்கள் தான். அதே மாதிரி சில விதமாதிரி விசேஷமான சில அனுபவங்கள் ஏற்படும். அதெல்லாம் அந்த அனுபவத்தையும் நாம் வந்து ஒரு தேவையில்லாத கலர் கொடுத்து, அப்போ நம்ம ஒருத்தர் என்ன நினைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா சில நேரங்களில் சில இப்போ விஜய் கிருஷ்ணமூர்த்தியுடைய புக்கில் கூட சில இதுக்கெல்லாம் வரும். அவருக்கு வந்து இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்ட மாதிரி, நானே என்னுடைய ஒரு நான் ஒருத்தர் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவரே நானாக இருந்த மாதிரியும், நானே ஒரு ஒரு மரமாக இருந்த மாதிரியும், ஒரு வாகனமாக இருந்த மாதிரிலாம் ஒரு சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுன்னு சொல்லி விவரிச்சிருப்பார். இப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், இவருக்கு எப்பவும் அப்படி தான் அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமல்ல, அவர் இந்த அனுபவத்துலேருந்து வெளியவே வரமாட்டார் போல, எப்பவும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சிடும். உண்மையில் என்ன சொன்னால் ஒரு தற்காலிகமாக அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்கிறது வந்து நாம கண்டதுன்னா அதுதான் அவர் பெருசாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அது வந்து அப்படி ஒன்று இருந்துன்னு சொன்னால் அவரால் ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தற்காலிகமாக வந்துட்டு போகிறதுனால அந்த நேரத்தில் ஒன்றும் ஒரு என்ஜாயபிளாக இருந்துட்டு போயிடலாம் அவ்வளோதான். இது நம்ம பெர்மனண்ட்டாகவே எல்லாமே நானாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னுச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது, எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டாப் ஆகிட்டு. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக எடுத்துக்கிட்டோம்.
அதை நம்ம வந்து நாம் வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நம்ம அடையணும்னு சொல்லலாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர் பண்ணிக்கிடலாம். எல்லாமே வந்து இந்த தாட்டால் ஆக்கப்பட்டது, எல்லாமே ஒரு தானாக ஏற்படக்கூடிய தாட்னால் வருது. இந்த தாட்னால் ஏற்படக்கூடிய அனுபவம், தாட்டு போகும்போது அந்த அனுபவமும் சேர்ந்தே போயிடும்ங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதில் வந்து இந்த நானே எல்லாமாவும் இருக்கிறேன், காண்பவனும் காணப்படும் பொருளும் ஒன்று தான்ட்டு சொல்லி அது எப்போவும் அந்த காட்சி எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தேவையில்லாத ஒரு அனுபவங்களை, தேவையில்லாத ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு டிசைன் பண்ணவே கூடாது. நான் அகத்தை பொறுத்தளவு நான் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய அனுபவம் இப்படி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும், ஞானிக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்படணும்னு சொல்லி எந்த அனுபவத்தையும் நம்ம எதிர்நோக்கக்கூடாது, எந்த அனுபவத்தையும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா அங்கே வந்து அப்படின்னா நேச்சுரல் முழுக்க முழுக்க அது என்ன அனுபவம் ஏற்படுத்தோ அதுவும் நமக்கு இப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் என்னன்னு சொன்னால் அதுதான் உயர்ந்ததுங்கிற மாதிரி, அதில் வந்து அதுக்கு தாழ்ந்ததுங்கிற மாதிரி ஒன்று கிடையாது. இப்போ நாம் என்ன சொன்னால் சில நேரங்களில் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ, தப்பான அனுபவம் நமக்கு வருது, தப்பான உணர்ச்சிகள் நமக்கு வருதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே முத்தர குத்திடுறோம். அங்கே பொறுத்தலன்னு சொன்னால் தப்பானதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. இந்த லீகல் இதில் வந்து இந்த சட்டத்தில் வந்து ஒரு லீகல் மேக்சிம்ட்டு சொல்லுவாங்க, இந்த சட்ட மொழிகள்னு சொல்லி. அதில் ஒரு எதுனான்னு சொல்லி சொன்னால் இந்த கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி ஒரு ஒரு லீகல் மேக்சிம். அது அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசனால் வந்து தவறே செய்ய முடியாது இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது எந்த சட்டத்தாலையும் அரசனை வந்து குற்றவாளி ஆக்க முடியாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஒரு இலக்கியமாக அப்படி சொல்லிக்கிறான், கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இது மனசை பொறுத்தளவில் எல்லாருமே அகத்தை பொறுத்தளவில் இதுதான். அகத்தை பொறுத்தளவில் தப்புனிட்டே ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே அந்த ஒரு அரச பதவியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். இதில் நம்ம எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. பொறுத்து நமக்கு வந்து உயர்ந்த நிலைன்னுட்டு சொல்லி சொன்னால் நாம் எதையோ கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த நிலைக்கு போனால் அது உயர்ந்த நிலைக்கு போகிறோம், அடைய வேண்டிய நிலைங்கிறது இதுதான், நம்ம இப்போ இருக்கிறது அந்த நிலை இல்லைங்கிற மாதிரி நினைக்கும் பொழுது நம்ம அடையிறதுக்கு எதையோ ஒரு ஹைட்டை உற்பத்தி பண்ணி அந்த ஹைட்டை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே ஹைட்டுங்கிறதே கிடையாது, நீங்கள் எப்போவுமே வந்து அந்த பீக்கில் தான் இருக்கிறீங்க. ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம அந்த பீக்கில் தான் இருக்கோம், இதுக்கு அடுத்த கணம்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது, அந்த கணத்தில் அதுதான் பீக். அதனால் நீங்கள் எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு தப்புன்னு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் தப்பான நிலை, மோசமான நிலைன்னு சொல்லி ஒரு நிலையே கிடையாது, நீங்கள் இருக்கிறது தான் கரெக்டான நிலை. அதனால் இந்த கிங் கேன் டூ நோ ராங்குங்கிறது வந்து அகத்தை பொறுத்தல எல்லாருமே கிங் தான், எல்லாருமே அரசர்கள் தான், நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தப்பு பண்ணால நம்ம சரி பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு தேவை இருக்குது, அதனால் நம்ம தப்பே அங்கே பண்ணலைங்கிற மாதிரி அகத்தை பொறுத்தளவில் டோட்டல் அக்செப்டன்ஸுக்கு வந்துடணும். அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நேச்சுரல்னு சொல்லி எடுத்துக்கிடும் பொழுது அப்போ நம்முடைய ஈடுபாடுன்னு அகத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணும். அகத்துக்கு முழு சுதந்திரம் தான் நம்ம கொடுக்குற நிலையில தான் அந்த சுதந்திர நிலையில் உண்மையிலே என்ன ஆயிருக்குன்னா சில இதுகள் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் தானாகவே சரியாயிடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அதுவே பார்த்துக்கிடும். இப்போ நீங்கள் ஒரு சாக்கடை இருக்குது, அந்த சாக்கடை அப்படியே நீங்கள் ஓட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மைல் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் ஓடிச்சுன்னு சொன்னாலும் அதுவே பியூரிஃபை ஆயிடும். அதே நேரத்தில் அந்த சுத்தமான தண்ணியை நீங்கள் தேக்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுவே கெட்டு போயிடும், எல்லா பாசிப்படந்துடும், எல்லா அழுக்குகளும் சேர்ந்துடும், எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு நாற்றம் அடித்து ஒரு சாக்கடையாக மாறிடும். அப்போ அதனால் என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த அழுக்காக இருந்தாலும் அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வரும்பொழுது அதுவே பியூரிஃபை பண்ணிக்கிடும். ஒருவேளை அழுக்காகவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த அழுக்கும் கூட சுத்தமாயிடும். நமக்கு இயல்புகள் எத்தனை விதமான இயல்புகள், மோசமான இயல்புகள் கூட இருக்குன்னா எத்தனையோ பழக்கங்களில், எத்தனையோ விதமான ஹேபிட்ஸ்னால, எத்தனை விதமான இதுகள்லாம் சில கண்டாமினேஷன்ஸ் இருக்கிற மாதிரி, சில தொற்றுக்கள், சில இதுகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் இதில் இருந்தெல்லாம் விடுபடணுங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லாமே இந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் அதுவே அதை பியூரிஃபை பண்ணிக்கணும். அந்த ஆட்டோ பியூரிஃபிகேஷனில் வந்துடும், தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய தன்மைக்கு அது வந்துடும். அதனால் நம்முடைய மனசை பொறுத்தளவில் அது ஒரு லிவிங் ரிவராக மாறிடும், ஒரு உயிருள்ள ஒரு இயக்கம் உள்ள ஒரு ஆறாக மாறிடும். அது ஆறாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது, அது அந்த ஆறாவாக இருக்கிறத நம்ம வந்து மனப்பூர்வமாக நம்ம அங்கீகரித்தா போதும், அதை நம்ம அதில் கை வைக்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க ஆறில் வந்து நீங்கள் நில்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, என்ன செஞ்சுன்னா உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம வந்து கை வந்து அந்த தண்ணியை சுழலை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த சுழல் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம கையை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும்னு சொன்னால் அந்த சுழல் போயிடுமான்னு சொன்னால் போகாது. நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாக போயிடும்.
அதனால் எனக்கு ஒரு வேலையுமே இல்லை. அந்த அது நம்ம மனசு வந்து ஒரு ஆறாக தான் ஓடிட்டுருக்கு, நம்முடைய அனுபவங்கள்லாம் ஒரு ஆறாக தான் ஓடிட்டுருக்கு, அதுவே அதை பார்த்துக்கிடும், நமக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ நம்ம நான்கிற சப்ஜெக்டில் வந்தோம். இப்போ அந்த அனுபவங்களில் ஒரு அனுபவமாக தான் இந்த நான்கிற உணர்வு வந்துகிட்டேன். அதனால் அந்த அந்த நான்கிறதையும் அந்த ஆத்தோட சேர்த்து விட்ற வேண்டியதுதான். இந்த நான்கிறது வந்து கையை வச்சு நிப்பாட்டுறேன் நிப்பாட்டுறேன்னு எல்லாம் சொல்லுறதுக்கெல்லாம் அந்த நான்னு சொல்லி அங்கே தனியாகலாம் ஒன்றும் கிடையாது. அதுவுமே அந்த ஓடக்கூடிய ஆற்றுல தான் நானும் ஒரு பகுதியாக இருக்குது. நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் ஒரு அனுபவமாக தான் அந்த நான்கிற அனுபவம். ஒரு நான்கிறது ஒரு அனுபவம் தான், அங்கே ஒன்றுமே கிடையாது. நான்னு சொல்லி ஒரு பெர்மனண்ட்டாக யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி அவருக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்படுற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே அனுபவங்கிறது இந்த நான்கிறதும் ஒரு அனுபவம் தான். எப்படி வந்து கனவில் வந்து நான் மட்டும் நிச்சயமாக நிரந்தரமானவன், அந்த கனவு காணக்கூடிய அந்த கனவில் ஏற்படக்கூடிய ஒரு கேரக்டருக்கு தான் கனவு ஏற்படுதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த கனவுங்கிறதே ஒரு டோட்டல் தாட், ஒரே தாட்டில் தான் அங்கே நான்கிற ஒரு அம்சம் இருக்குது. அந்த நான்கிற அம்சம் கனவால் ஆக்கப்பட்ட ஒரு அம்சம் தான். அதே மாதிரி தான் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்துலேயுமே ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தில் மனதி அனுபவங்களில் ஒரு அனுபவமாக தான் நான்கிற அனுபவம் இருந்துகிட்ருக்கு. இந்த நாம் என்ன நினைக்கணும், நான்கிற அனுபவத்துக்கு இந்த அனுபவம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு அனுபவத்துக்கு இன்னொரு அனுபவம் ஏற்படக்கூடாது, ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி அந்த அனுபவத்தை ரெண்டு ரெண்டாக பிரித்து பிரித்து என்னெல்லாமோ தேவையில்லாத குழப்பம் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே ஒரே அனுபவம் தான் சொல்லி நம்முடைய அனுபவத்தையும் ஓட்டத்தில் விட்டுற வேண்டியதான், ஃப்ளோயிங்கில் விட்டுற வேண்டியதான், அனுபவிப்பவனையும் ஃப்ளோயிங்கில் விட்டுற வேண்டியதான். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து ஃப்ளோயிங் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஃப்ளோயிங்கில் நாம் நான்கிறது அந்த ஃப்ளோயிங்கில் போயிட்டுருக்கு அவ்வளோதான். இப்போ அதுக்காக நம்ம வந்து ஃப்ளோயிங்கில் போகிறத நாம் பார்க்கணும், ஃப்ளோயிங்கில் கூட நம்ம விடணும்னு கூட அங்கே ஒன்றுமே இல்லை, அது எல்லாம் ஃப்ளோயிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதனால் அது வந்து எல்லாமே ஃப்ளோயிங்கில் இப்போ தான் போயிட்டுருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி ரெகனைஸ் பண்ணி ஒரு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும். அதையெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு, அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எது எது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே அந்த இது இல்லாமல் அதுவே அதை பார்த்துக்கணும். நமக்கு அங்கே வேணும் விசேஷமாக அதை இப்படி சரி பண்ணணும் அப்படி சரி பண்ணணுங்கிற வேலையே கிடையாது. அதனால் நம்ம டோட்டலாக விடுறது ரொம்ப சுலபம். ஒவ்வொன்றையும் ஒரு பகுதி பகுதியாக இதை விடணும் இதை பிடிச்சிக்கணும்னு சொன்னால் தான் நீங்கள் யோசிக்கணும். இங்கே பிடிச்சிக்கிறதுக்கு வைக்கிறதுக்குங்கிறதுக்கெல்லாம் ஒரு பகுதியுமே கிடையாது. டோட்டலாக நீங்கள் அதை வந்து அகம் புறம்னு சொல்லி பிரிக்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே அகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுற வேண்டியதான். அந்த அகத்தில் தான் நான்கிற உணர்வுமே அகத்தில் ஒரு பகுதி தான். அதனால் அகத்தையும் சேர்த்தே விட்டுருங்க அவ்வளோதான். அதில் அந்த நான்கிறத ரீட்டைன் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் தான் நான் விட்டுறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அப்படி ஒரு நான்ட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. அதுவுமே அனுபவங்களில் ஒரு பகுதி தான். நல்லா அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் அனுபவம் அனுபவிப்போம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளோயிங்கில் விட்டுற வேண்டியது தான். அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம நிகழ்காலத்தில் மட்டும்தான் நாம் இருக்கவே முடியும். ஏன்னா நிகழ்காலங்கிறது அவ்வளவு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அது வந்து டைனமிக், அது வந்து ஒரு இயங்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறதில்ல. நிகழ்காலத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நிகழ்காலம், அதுக்கு பிறகு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எதிர்காலங்கிட்டலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அது மொமெண்ட்ரியாக இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்குள்ள நிகழ்காலம் கடந்து போயிடும். இப்போ நிகழ்காலத்தில் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறதே என்னென்னு சொன்னால், நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் எதிர்காலத்தை நோக்கி தான் பண்ண முடியும். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய இப்போ இந்த மாதிரி சில கான்செப்ட் கூட இருக்குது. நிகழ்காலத்தில் இருக்கணும் நீட்டு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட். அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி சில கான்செப்ட் எல்லாம் வந்து
நமக்கு இங்கே இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் என்னங்கிறது நோக்கமே வந்து இதெல்லாமே சைக்கலாஜிக்கலாக உள்ள மேட்டர் தான். நிகழ்காலத்தில் இருக்கிறேன், கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக மனோரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி தான். நம்ம இப்போ புறத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், புறத்தை பொறுத்தளவில் என்னங்கன்னு சொன்னால், நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்தது இங்கே காலமே கிடையாதுன்னு எல்லாம் அங்கே பிரிக்க வேண்டியதில்லை. வெளியே உள்ள காலத்தில் நமக்கு வந்து அங்கே கணக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எங்கே கணக்கு தான் போடணும், காலமே கிடையாது. நான் இஷ்டப்பட்ட நேரத்தில் போவேன், எனக்கு நான் போகிற நேரத்தில் ட்ரெயின் அங்கே இருக்கணும்னு எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. அங்கே அதுக்கு ஒரு காலம் இருக்குது, ஒரு கணக்குப்படி நீங்கள் ரிசர்வ் பண்ணுற ட்ரெயின் அந்த டைமில் தான் வரும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக வந்து நான் இப்போ இருக்கிறது சரியில்லை, வேறு இன்னொரு நிலை வேணும்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து காலத்துங்கிறதெல்லாம் அது தேவையே இல்லாத மாதிரி. இப்போ நிறைய இதுகள் நமக்கு வந்து குழப்பங்கிறதே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த யோகாவை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். யோகாவில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு கான்சன்ட்ரேஷன், அவேர்னஸ், அட்டென்ஷன், கவனத்தில் இருக்கிறது, கவனத்தை பயிற்சி பண்ணுறதுங்கிறதெல்லாம், இந்த கவனத்தை பயிற்சி பண்ணுறதுங்கிறது வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கவனங்கிறது அட்டென்ஷனில் இருக்கிறது, அவேர்னஸில் இருக்க, விழிப்புணர்வோடு இருக்கிறேன், விழிப்புணர்வோடு இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது, நான் விழிப்புணர்வோடு இருக்கும்போதெல்லாம் நான் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன், நான் என்னை மறந்து போயிட்டேன்னு சொன்னால் நான் எங்கேயோ போயிடுறேன், நான் இருக்கிற நிலையை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிடுறேன். அப்போ நம்ம கவனத்தோடு எப்பவும் நான் கவனத்தோடு இருக்கணும்ங்கிறதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்கப்படுது? உண்மையிலே அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சும்மா கொடுக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து எல்லா விதமான இது வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து நிறைய கோஷங்கள், நம்முடைய அனுபவங்களை வச்சு கோஷங்கள்னு பிரிக்கிறாங்க. உடல் வந்து அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லி அப்படி பிரித்து பிரித்து கொண்டு வரேன். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உடல்லிருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் மனசளவில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் உடல் சம்மந்தப்பட்டதுலேருந்து விடுபட்டுடலாம். அந்த மன சம்மந்தப்பட்டதுலேருந்து விடுபடணும்னு சொன்னால் நீங்கள் புத்தி சம்மந்தப்பட்ட விஞ்ஞானமய கோஷத்தில் போயிட்டீங்கன்னு சொன்னால் புத்தி சம்மந்தப்பட்டதுலேருந்து விடுபட்டுடலாம். அப்போ இந்த புத்தி சம்மந்தப்பட்டதுலேருந்து உள்ள பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு சொன்னால், அதுக்கு மேலே தான் அந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு முந்தின உள்ள பிரச்சனைகள்லாம் விடுபடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருது. இப்போ இதெல்லாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் இந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆனந்தமய கோஷங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தூக்கத்தை தான் ஆனந்தம். உண்மையிலே நமக்கு வந்து அது சம்மந்தமாக இருக்கிற மாதிரி தருது. தூக்கத்துக்கும் கான்சியஸ்னஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் அதுதான் உண்மையான சம்மந்தம். நம்ம சாஸ்திர ரீதியாக என்னென்னு சொல்லி சொன்னால், தூக்கத்தில் தான் நம்ம வந்து சுத்தமான கான்சியஸ்னஸில் இருக்கிறோம்ங்கிறது நல்லதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தூக்கத்தை வந்து தான் உண்மையான ஒரு அறிநிலையோடு இருக்கிறோங்கிறத சொல்லப்படுவாங்க. இப்போ அந்த நிலையில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அதில் தான் வந்து இந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம். அந்த நம்முடைய கான்சியஸ்னஸ்ஸு, நம்ம இந்த அவேர்னஸ்ஸு, இந்த விழிப்புணர்வுங்கிறதெல்லாம் வந்து அங்கே தான் வந்து சுத்தமான ஒரு அவேர்னஸில் இருக்குது. அந்த நிலையில் தான் வந்து தூக்க நிலையும் அந்த ஆனந்தமய கோஷமும் ஒன்றுன்னு சொல்கிறது. அப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே வந்து நீங்கள் வந்து இந்த அவேர்னஸ் அட்டென்ஷனை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு தூக்கத்தை வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து கிட்டத்தட்டு சொன்னால் ஒரு டைனமிக் ஸ்லீப்னு சொல்லி சொல்லலாம். ஒரு இயங்கக்கூடிய ஒரு தூக்க நிலை அது. இப்போ நம்ம தியானங்கள் பண்ணுறது, எது சில அனுபவம், இந்த மாதிரி அவேர்னஸ் அட்டென்ஷன்லாம் பண்ணும்பொழுது என்னென்னு சொன்னால், இதெல்லாம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு டைனமிக் ஸ்லீப், அது வந்து ஒரு இயங்கக்கூடிய தூக்க நிலையை நம்ம பயிற்சி பண்ணுறதோ. இப்படி பயிற்சி பண்ணுறது மூலமாக என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் நல்ல அனுபவத்துக்காக, நல்ல முயற்சிக்காக பண்ணுறது தான். இதை பண்ணுறது நல்லா அதுக்கு முந்தின ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆயிடும். எப்படி மனசால் மனசுக்கு முந்தின உடல் சம்மந்தப்பட்டது சால்வ் ஆகுதோ, அதே மாதிரி புத்தியை வச்சு மனம் சம்மந்தப்பட்டது சால்வ் பண்ணுறோமோ, அதே மாதிரி புத்திக்கு மேற்பட்ட ஒரு பகுதி தான் வந்து இந்த ஆனந்தமய கோஷங்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ்னுடைய அடுக்கு. இந்த அடுக்கை வந்து நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக அந்த அடுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். அப்போ இது நம்ம வந்து அடுத்த மேல்பட்டத்துக்கு வந்தப்போ, இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தூக்க நிலையை நாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது, அது உணர்ச்சலன்னு சொன்னால், இந்த உணர்வு பூர்வமாகவே நீங்கள் எல்லாத்தையுமே உணர்வுலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை ஒரு அட்டன் பண்ணி அவேர் பண்ணி அப்படியே அந்த அவேர்னஸோடு இருக்கிறது, ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பயிற்சிக்கு எடுக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து அதுதான் அந்த ஆனந்தமய கோஷத்தினுடைய ஒரு பயிற்சி. இந்த ஆனந்தமய கோஷமுமே என்னென்னு சொல்லி சொன்னால், அதுவுமே ஒரு கோஷம்தான், அதுவுமே ஒரு பயிற்சி தான், அதுவுமே வந்து ஒரு அடுக்கு தான், ஒரு அனுபவங்களில் ஒரு அடுக்கு, என்ன கொஞ்சம் மேலான அடுக்குகளோ. ஆனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அதையுமே நீங்கள் விட்டுறணுங்கிறோம். அதனால் நான் அதையுமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால்,
டோட்டலாக வரக்கூடிய கான்சியஸ்னஸுமே அந்த ஆனந்தமய கோஷங்கிறதுமே கூட அது அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அந்த ஆனந்தமய கோஷத்தை வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் சில ஆனந்தமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். இப்போ அதனால தான் அந்த தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது ஒரு ஆனந்தமான அனுபவங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம்னு சொன்னால் அந்த ஆனந்தமய கோஷம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஆனந்தமய கோஷம் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது நீங்கள் வந்து அந்த ஆனந்தமய கோஷம் தூக்கத்தில் நமக்கு அன்கான்சியஸாக இருக்கிறோம். ஆனந்தமய கோஷம் இருக்குது, அது அன்கான்சியஸாக இருக்கிறனால அது வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறதில்ல. இப்போ நீங்கள் கான்சியஸாகவே அந்த ஒரு இன்பத்தில், ஒரு ஆனந்தமய கோஷத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த அனுபவத்தை நீங்கள் கான்சியஸாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் பாடியை வந்து டெஸ்ட்ராய் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு நண்பர், அவருக்கு வந்து ஒரு பரவச நிலை அவருக்கு ஏற்பட்டுட்டு, அந்த பரவச நிலையிலேருந்து அவரால் விடுபட முடியல. இப்போ என்னாச்சுன்னா, உடம்பு முழுசும் பாயில்ஸாக வந்து அப்படியே தண்ணியாக உருகி அவரை ஹாஸ்பிட்டல் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் இறந்தே போயிட்டார். ஆனால் அவருக்கு வந்து உபாதை கிடையாது, அவரும் ஆனந்தமாக தான் இருக்கார். ஆனந்தமய கோஷத்துலேருந்து ஆனந்தமாகவே இறந்து போயிட்டார் அவர், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் உடல் தாங்காது, உடல் வந்து இப்போ நீங்கள் அதே நேரத்தில் தூங்கிட்டீங்க என்ன பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால், இப்போ இதுலேயுமே அந்த சமாதி நிலைகள் எல்லாமே அப்படி தான். இந்த பாவ சமாதினே சொல்லும் பொழுது சில சமாதி நிலைகளில் வந்து ஆனந்தமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். அந்த ஆனந்தமான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது அதனால தான் வந்ததுன்னா, சில அனுபவங்கள் சில சமாதிகளில் இருந்தோம்னு சொன்னால் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே அந்த சமாதியில் இருக்க முடியாதுன்னு சொல்கிற காரணம் தான். ஏன்னா அந்த அனுபவத்தை அவங்களால தாங்க முடியாது. அந்த பாடி வந்து ஒரு மெக்கானிசம் தான், அந்த மெக்கானிசத்தில் வந்து சில வைப்ரேஷன் அதால் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நிர்விகற்ப சமாதிக்கு போயிட்டால் பிரச்சனை இல்லை. நிர்விகற்ப சமாதிக்கிட்ட தூக்கம் மாதிரி, அங்கே எந்த அனுபவமே வெளியே தெரியாது, வெளியே தெரியாமல் டார்மெண்ட்டாக அப்படி மறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ தூக்கத்தில் நமக்கு வந்து ஆனந்த அனுபவங்கள் இருந்தாலும் கூட வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால அது நம்ம பாடி தாங்குது, அது வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரினிவல், நமக்கு வந்து ஒரு புதுப்பித்தலை கூட ஏற்படுத்திடும். அதனால் வந்து அதை வந்து ஒரு மைல்டு டோஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. எந்த அனுபவங்களுமே மைல்டு டோஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் ஆகிட்டுனா பாடியை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் வந்து இந்த ஆனந்தமய கோஷத்தையுமே வந்து நம்ம அதையுமே கடந்து போகணும்னு சொல்கிற காரணம் அது என்னன்னு சொன்னால், அதுவுமே வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது தான். அது வந்து நம்ம வந்து ஒரு தூக்கத்தை வந்து எப்படி நம்ம தூங்கிக்கிட்டே இருக்க முடியாதோ அதே மாதிரி இதையுமே நம்ம வந்து ஒரு டெம்பரரியாக வச்சுக்கிடலாம். அவர் ஒரு அளவோட வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் வந்து யோகாவோடு சேர்ந்தது. இப்போ இதுக்கும் நம்ம வந்து தெளிவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே வந்து நீ எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டோன்னு சொன்னால் அதுவே அதை பார்த்துக்கிடுது. நம்ம எதையுமே சரி பண்ணி இதை வச்சு அதை சரி பண்ணுறேன், அதை வச்சு இதை சரி பண்ணுறேங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் அங்கே கிடையாது. இங்கே வந்து டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுறீங்க, அதுவே அதை பார்த்துக்கிடணுங்கும் போது இந்த டோட்டல் மைண்டே வந்து எதையுமே எப்படி வேணாலும் பார்த்துக்கிடும். அதனால அதுக்கு வந்து அது தானே தானே சரி பண்ணிக்கிடும். அதனால் இது நினைஞ்சா நீங்கள் வந்து அந்த அட்டென்ஷன் இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதனால் அதை வந்து நம்ம ரொம்பவும் ஒரு பயிற்சி பண்ணுறத வந்து ஒரு அளவோடு வச்சுக்கிட்டா பண்ணலாம். ஒரு அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கலாக நமக்கு வந்து ஒரு சில இதுகளை கொடுக்கும், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வச்சுக்கிடலாம். ரொம்ப அதில் நம்ம வந்து ரொம்ப சிரமப்படக்கூடாது. நமக்கு என்ன வேணுங்கிறதோ காசுப்படுத்தி கற்பனை பண்ணி ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் உட்காந்துருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்காலத்தில் நடத்துறாங்க. இது உங்க கருத்து. அதாவது கற்பனைன்னு சொல்லி சொன்னால் நம்ம நினைக்கிறது நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படிதானே. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நீங்கள் கதவு கூட்டிகிட்டு வெளியே வரக்கூடாது, கதவு கூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துடணும். கோடி கோடியாக வருதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வந்து என்ன சொன்னால், எதுவுமே நீங்கள் செயல்பட்டால் தான் நடக்கும். இதெல்லாம்னு சொன்னால் நமக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதில் ரொம்ப நம்ம ரிலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் என்னச்சுன்னா, நம்ம ஈடுபாட்டோட செயல்பட்டால் தான் எதுவுமே நடக்கும். அதனால் நம்ம வந்து செயல் இதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் வந்து உதாரணமாக நீங்கள் புதுசாக ஒரு தொழிலை நடக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த தொழிலை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல முகூர்த்த நேரத்தில் பார்த்து, நல்ல நேரமாக பார்த்து, ஒரு கோயிலில் பூஜை கீஜை பண்ணி ஹோமெல்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களை அறியாமலே என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையிலேயே கொடுத்துட்றீங்க. கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அப்போ உங்களை, ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு. ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் நாம் சுற்றி வளைச்சி அதை ஒன்றும் பண்ணி ஒரு சுற்றி வளைச்ச வழியில் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிடுறீங்க.
இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் அந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட அந்த மாதிரி பயன்படும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக வளரும் ஏற்படும். இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வளர்ச்சியில் ஒரு தன்னம்பிக்கையினால் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். மற்றபடி நமக்கு வந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் கதவு போட்டிட்டு உட்காந்து கனவு கண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால கனவுலாம் நடக்காது, அதனால் அது சாத்தியம் இல்லாது, அதனால் அதை நம்பணும்னே அவசியம் இல்லை. கடைசி நிலையை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த வகையில தெளிவு பெறுறவங்க எல்லாருக்கும் அந்த நிலையை அடைவோமா? அதாவது நம்முடைய ஆன்மீகத்தில் நிறைய அது எத்தனையோ விதமான கான்செப்டில் இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இப்போ அது பார்த்தோம்னு சொன்னால் நம்ம எல்லாரையும் பார்க்குறவங்கெல்லாம் செத்து போயிடுறாங்களே, இவர் மரணமே இல்லாதபடி ஒரு வாழ்வு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் சொல்லி நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தருது. ஆனால் அப்படி சொன்னவரை பார்த்தா சொன்னவரை காணாம போயிட்டார். சரி அவராவது இருந்துகிட்டு இருப்பாருன்னா பரவாயில்ல, சரி மரணம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காரு, அவரை மாதிரி நாமளும் வாழலாம்னு சொன்னால் அவரை காண சொன்னவரே காணாமல் போயிட்டார். இதனால் இதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து ஆஃப்டர் பாடி வந்து நம்முடைய சூட்சும சரீரம்னு சொல்லி சொல்கிறோம். அந்த சூட்சும சரீரங்கிறது வந்து அந்த சூட்சும சரீரம் அழிகிறதே கிடையாது. அது அதனால் எல்லாருமே வந்து மரணமில்லா பெருவாழ்வில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அதனால் இது யாருமே ஒருத்தர் வந்து விசேஷமாக மரணமில்லா பெருவாழ்வு அடைகிறதுன்னுட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் சொல்லி சொன்னால் நம்முடைய சூட்சும சரீரம் வந்து அழிகிறதே கிடையாது, அது எப்போவுமே பெர்மனண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுறதுங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிறப்பு எடுக்கணும், புதுசாக இன்னொரு பிறப்பு எடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டான்னு சொல்லி சொன்னால் நாம் என்னென்னு சொன்னால் அந்த சூட்சும சரீரத்தை விட்டுட்டு காரண சரீரத்து மூலமாக தான் இன்னொரு பிறப்புக்கு நம்ம வரும். அப்போ தான் என்னென்னா நாமளாக தான் நம்முடைய சரீரத்தை நீக்கிக்கிடுறோம். இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே அந்த சூட்சும சரீரத்தோட எல்லாருமே நிரந்தரமாக வாழலாம். நீங்கள் இன்னொரு பிறப்பு எடுக்காமல் விரும்பாமல் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே நிரந்தரமாகவே அந்த அந்த அழிவில்லாத சரீரத்தோடு எப்பவும் இருக்கலாம். அதனால் இது வந்து மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லை, எல்லாருமே மரணமில்லா பெருவாழ்வோடு தான் இருக்கிறோம். நீங்கள் பிறப்பை எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நாம் வந்து சூட்சும சரீரத்தை விட்டுட்டு காரண சரீரத்து மூலமாக இன்னொரு உடலுக்குள்ளே நுழைஞ்சிடறோம். அதனால தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ பிறப்பு எடுக்கிறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து சில ஆசைகள் நம்ம வச்சுருக்கோம், சில அனுபவங்கள் மேலே நமக்கு ஆசை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அனுபவத்தை வந்து நமக்கு உடல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அனுபவமே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த இப்போ நீங்கள் விதமாக எத்தனை விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படலாம், எல்லா அனுபவங்களுக்குமே நம்முடைய அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய நர்வஸ் சிஸ்டம் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு காஃபி மேலே ஆசைப்படுறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பாடியை எடுக்காதபடி அதை நீங்கள் சாப்பிடவே முடியாது, அது எந்த அனுபவமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ அதனுடைய தேவை வந்து பாடியினுடைய அவசியத்துக்காக ஒரு இன்ப நுகர்ச்சிக்காக நம்ம பாடியை நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். இது வந்து எல்லாருமே இன்பத்தை நாடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த போக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ மரணமில்லா பெருவாழ்வுங்கிறதே உண்மையிலே நம்ம நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அந்த மரணமில்லா பெருவாழ்வுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அங்கேயுமே ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ கூட எனக்கு பிறப்பே வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பிறப்பு இல்லாதபடி இருக்கணும் பாங்க. பிறகு அந்த பிறப்பு வேணுமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டிய நேரத்தில் எனக்கு பிறப்பு வேணும் உடல் வேணும்னு சொல்லி அவங்க தான் வரிசையில் முதல்ல நிற்பாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் எல்லாருமே நாமளாக விரும்பி தான் பிறப்பு எடுக்கிறோம். நமக்கு யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை பிறப்பெடுக்க வைக்கிறதே இல்லை, ஏன்னா நாமளாக விரும்பி தான் பிறப்பு எடுத்துகிட்டு வரோம். பிறப்படுத்துட்டு வரணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நம்முடைய சூட்சும சரீரத்தை விட்டுட்டு காரண சரீரத்து மூலமாக இன்னொரு பிறப்புக்கு வரும். அதனால் இதெல்லாம் வந்து மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். அதை நம்ம வந்து வேணும்னா நம்ம அதிலிருந்து விடுபட்டு அடுத்த பிறவிக்கு நம்ம போனால் தான் அந்த மரணமில்லா பெருவாழ்விலிருந்து விலகி வரும். அதனால் இது நம்ம வந்து தேவையில்லாமல் நம்மளை போட்டு ரொம்ப குழப்பிட வேண்டாம். இல்லை இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நமக்கு செய்கிற ஏதாவது வேலைகள் ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொன்னால் நல்ல காரியங்கள் நல்ல கர்மங்கள் பண்ணணுங்கிறது, நல்ல கர்மங்களில் இதெல்லாம் ஒன்று. இப்போ நீங்கள் கொல்லாமை புலான் மரத்தில் இதெல்லாம் வந்து நல்ல கர்மங்களோடு சேர்ந்தது. இது கொல்லாமை எல்லா இந்த எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும்னு சொல்லி சொல்கிற மாதிரி
எல்லாத்தையுமே உண்மையிலே ஒரு நல்ல காரியங்களும் உண்டு. அதனால் நல்ல காரியங்கள் நல்ல செயல்களில் நற்செயல்களோடு இதை சேர்த்துக்கலாம், செயல்களில் நல்ல செயல்களோட வச்சுக்கலாம். ஆன்மீகத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யோகாவில் சில சம்மந்தங்கள் இருக்குது. யோகா பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது சில உணவுகளில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கொல்லாமைங்கிறதும் கூட கிடையாது. வெஜிடேரியன் ஃபுட்டில் கூட சில உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுலேயுமே கூட நீங்கள் மூணு வேளையுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அதுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துடுது. அதனால் அதுடைய யோகாவில் அந்த மாதிரி சில நிபந்தனைகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகங்கிற ஜெனரல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் உணவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம புற ஒழுக்கங்களில் இந்த மாதிரி ஒழுக்கங்களில் இதை நல்லொழுக்கமாக எடுத்துக்கிடலாம். இல்லை, இப்போ இது வந்து இப்போ ரொம்ப ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் அடைஞ்ச நிலையை வந்து நீங்கள் இப்படி துறவியாக இருந்து தான் அந்த நிலையில் நீங்கள் இருக்கணுமா, நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த நிலையில் இருந்திருக்க முடியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்தே இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட அவர் பதில் சொல்கிறாரு. இதனால் இது வந்து எங்கே இருந்தாலும் இப்படி இருந்திருக்கலாம், அதில் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ உடனே அவர் என்ன கேட்கலி கேட்குறோம்னு, அப்போ நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடலாமான்னு கேட்குறாங்க. உடனே அவர் பதில் சொல்லாமல் உட்காந்துடுறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு இடத்தெல்லாம் திறந்து போகிறதுங்கிற நிலையில் ஏதோ ஒரு வகையில் அதில் விலகி வந்துடுறாங்க. பிறகு அது ஒன்றும் கண்டிப்பாக உண்மையில் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து வெளி தொடர்புகளை பொறுத்தளவில் சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த துறவி புறத்துறவுங்கிறது தேவையே கிடையாது. புறத்துறவுங்கிறதே முதல்ல விட்டுறணும். அது தேவையில்லாத ஒன்று. அவங்க வந்து பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அது உயர்ந்ததுன்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. புறத்தை பொறுத்தளவில் உறவு தான் முக்கியமில்லையே, துறவு முக்கியமே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் அங்கே தான் துறவுங்கிறதுலாம் அகத்தை பொறுத்தளவு. அகத்தை பொறுத்தளவில் நம்ம எதையாவது வச்சுக்கிடுவேன், எதையாவது பிடிச்சிக்கிடுவேன், இதை வச்சுக்கிடுவேன், நான் இப்படி இருப்பேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே வைக்கக்கூடாது. புறத்தை பொறுத்தளவில் நாம் எந்த அளவுக்கு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுதான். நான் திறந்து போயிடும், எல்லாத்தையும் திறந்து போகிறேன்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் சரியானது இல்லை. உலகம் பெரும்பாலும் மகான்களுக்கு போதனைகளின் வழிதான் நடக்கின்றது, ஏன் போர்களும் தொடர்கிறது? அதாவது இப்போ அந்த மகான்கள் வந்து நடக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த போர் புரியறதுக்கெல்லாம் எந்த மகானும் சொல்லலை. இப்போ அவங்க இப்போ அந்த மகான்களுக்கு பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் சிலவங்க அந்த மாதிரி போர் புரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு அன்பரை வந்து எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு ட்ரில் மாஸ்டர். அவர் வந்து என்னங்கன்னா, நிறைய கெட்ட பழக்கங்கள், ட்ரிங்க்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்களோடு இருந்தவர். தற்செயலாக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யாரோ ஒருத்தருடைய ஒருத்தர் கூட ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறார். அந்த கோயிலுக்கு போன உடனே அவருக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு வகையான வைப்ரேஷன் அவருக்கு கிடைக்கும். கிடைச்சதுலேருந்து அவர் அறியாமலேயே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அவருடைய கெட்ட பழக்கங்கள்லாம் நீங்கி அவர் நல்ல சுத்தமாக நல்ல ஒரு ஆன்மீக சாதகனாக மாறுற மாதிரி நல்லா மாறிடுறார். அதுக்கப்புறம் என்னென்னா, எப்போவும் சிவன் கோயிலுக்கு போகிறது, சிவனை பற்றி பாடல் பாடுறது, இதெல்லாம் பாடிட்டு ஒரு நல்ல ஒரு பக்தனாகவே மாறிடுறார். அப்போ அவரை வந்து எனக்கு வந்து ஒரு இடம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்படி நல்ல ஒரு பெரிய பக்தர், சிறந்தவர், நல்லா இருக்கார், நல்லா நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டவர் நீ சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சிவன் எனக்கு நிறைய உதவி பண்ணிக்க, நான் எவ்வளவோ மோசமாக இருந்தேன், நான் ஒரு தண்ணி போட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு ரவுடி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், என்னை வந்து ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றினது அந்த சிவன் தான் சொன்னார். அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணில் இருந்தெல்லாம் தாரதாரியாக கண்ணீர் வந்தது. அப்போ பார்த்தா சரி ரொம்ப நல்லா தான் இருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னால், சிவன் வந்து உயர்ந்தவர் பார்த்துக்கிடுங்க, ஆனால் அந்த விஷ்ணு அப்படி கிடையாது. விஷ்ணு ரொம்ப மோசமானவர், எல்லாரையும் ஏமாத்துவார், கள்ளத்தனெல்லாம் பண்ணுவார், சிவன் அப்படி கிடையாதுன்னு. இப்போ இவர் வந்து சிவன் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறக்கா சொல்லி கொடுத்தாரு அவரை. இப்போ அவர் வந்து சிவனுக்கு நல்லா உட்பா, அவராவது அவருக்கு சிவன் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு, ரைட்டு, சிவனோட விசுவாசம் இருந்தால் பரவாயில்ல. விஷ்ணு வந்து அவருக்கு ஏன் எதிரியாக மாறினாருங்கிறத எனக்கு கேள்வி. இப்போ இதே மாதிரி தான் சொல்லி சொன்னால், எல்லா மதங்கள்லையுமே நல்ல ஒரு கருத்துக்கள், நல்ல இதுகளெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அதை பின்பற்றி அதோடு இருந்துக்கிட்டு போனால் பரவாயில்ல. அவங்க கண் வந்து அதில் இருந்தால் பரவாயில்ல, அடுத்ததை எட்டி பார்க்குது.
இவன் சரியில்லையேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அதனால் அடுத்தவங்க தப்பு கண்டுபிடிக்கிறது வேலையே நமக்கு இல்லை. அதனால் நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் எந்த இதில் போகிறீங்களோ அதிலே போங்க, அதிலே நல்லா இருங்க, நீங்கள் நல்லா வாழுங்க. இப்போ அடுத்தவங்களை நம்ம எட்டி பார்க்குறதுல தான் பிரச்சனை. அதனால இந்த போர்கள்லாம் காரணம்னு சொன்னால் இந்த மகான்களுக்கும் போருக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மகான்களை பயன்படுத்தி இவங்க போரில் இறங்கிடுறாங்க. என்னுடைய மகான் உயர்ந்தவர், உன்னுடைய மகான் தாழ்ந்தவர்னு சொல்லி போரில் இறங்கிடுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நாமளாக கிரியேட் பண்ணிக்கிட்டது. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவையெல்லாம் புறச்செயல்களாக அமைகின்றன. ஆனால் அவைகளின் விளைவுகள் அகத்தின் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றது. இந்த நிலையை அகம் புறம் என்று எப்படி நான் பிரித்து பார்ப்பேன்? அதாவது எல்லாமே வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இன்பம் வரும், மகிழ்ச்சி வரும், இதெல்லாம் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து எதை எதிர்பார்க்குறீங்கிறது தான் நோக்கம். இப்போ நீங்கள் வந்து மனசு வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் கவனம்லாம் அந்த அகத்துக்களை திரும்பிடுது. இப்போ அந்த மகிழ்ச்சியை இடைஞ்ச, மகிழ்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நினைச்சுன்னா அந்த மகிழ்ச்சியை நீ ரீட்டைன் பண்ணுறதுக்காகவே போராட்டங்கும் பொழுது அது அகப்போராட்டமாக மாறிடுது. இப்போ அந்த மகிழ்ச்சி அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அது மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, துக்கமாக வந்தாலும் சரி, மனசை பொறுத்தளவில் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் மனசை பற்றி திரும்பலை. ஆனால் அது வந்து புறத்துலேருந்து தான் வருது, புறந்தான் காரணமாக இருக்குது. பட் இருந்தாலுமே கூட உங்கள் கவனம் என்னென்னு சொன்னால் நீங்கள் புறத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை தான் பண்ணணும். நீங்கள் அகத்தை வந்து நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறது தவறு. அகத்தில் இந்த உணர்ச்சிகளே வராமல் பார்த்துக்கிடணும். எப்போவுமே மகிழ்ச்சியை தான் வச்சுக்கிடுவேன்னு சொல்லி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஐயாவோட கேம்பு அட்டன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, ப்ளஸ் வந்து புத்தகங்கள்லாம் வந்து படிச்சிருக்கேன். படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் அகத்தில் வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொறுத்தில் தான் எல்லாமே செய்கிறது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு, அதாவது உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய உணர்வுகள் வரும். இந்த தேக்க நிலை இருந்தது, அகப்போராட்டம் வந்து இருந்தது, எல்லா விஷயத்துலேயுமே இருந்தது. இதில் ஒரு உணர்வு வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு உணர்வுன்ற ஒரு உணர்வு, அதாவது செய்கிற வேலையை எவ்வளோ நாள் திருப்பி செஞ்சுருக்குன்ற ஒரு உணர்வு வந்தது. அந்த உணர்வு வந்த உடனே என்ன பண்ணுன்னா ஐயா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து அதுக்கு நம்ம கண்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அது பாட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. அது விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வேலை வந்து செஞ்சு முடிக்கிறதையும் மறுபடியும் அந்த ஒரு எண்ணம் வரல மனசுலேயே. ஸோ இதில் ரிப்பீட்டடாக செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக அந்த உணர்வு வந்து வரும்போது எல்லாத்தையுமே புறக்கணிக்கும் போது, அதாவது நானும் அதை சிந்திக்கிறது கிடையாது, வரது நான் வந்து கவனிக்கிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு பிரபாகமாக வந்து ஓட ஆரம்பிச்சு எந்த செய்யாதே திருப்பி செய்கிறேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்வால்மெண்ட்டோட செய்கிறேன். இதே மாதிரி எல்லா உணர்வுகளும் அகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டுறத வந்து உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உணர முடியுது. ஐயா ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி சாயக்கடைக்கு போகிறீங்க, பயிருக்கு போகிறீங்க, பொருள் வாங்குறீங்க, வாங்கினதுக்கப்புறம் வெயிட் இருக்கணும், வெயிட் இல்லைன்னா நீங்கள் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்ற உணர்வு வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து எங்களால் ஏற்படுத்தியிருக்கிறத உணர்றேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து குடற மனப்பான்மையும் அதே மாதிரி சுத்தமாக வந்து நீங்கிடுச்சு. ஆனால் புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருக்குது, அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியாய தர்மத்துக்கு உட்பட்டு கடக்கணும்னு சொல்கிறீங்க, ரைட். இப்போ நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன், பண்ணும்போது வந்து நியாயத்தனத்தோடு இருக்கணும்னு நினச்சிட்டு உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். ஒரு பொருள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன பண்ணேன், நியாயத்தனத்தோடு இருக்கணும்ட்டு இந்த பொருள் 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னா எனக்கு வந்து 110 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். ஆனால் வந்து எனக்கு வந்தது வந்து 80 ரூபா 90 ரூபா தான் வந்தது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் பண்ணுறதுக்கு நம்ம லாரிலேருந்து வேலைக்கு போயிட்டேன். ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வந்து சொல்லணும்னு ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் சொன்னாங்க, அதை அப்ளை பண்ணால் எக்கச்சக்கமான பணம் வந்தது. இப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அப்பெல்லாம் பணம் நல்லா வருது. வரும்போது எல்லாமே ஒரு குற்ற உணர்வு இருக்குது, ஒருவேளை அவங்க நாங்கள் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா டாக்டர் மாதிரி, அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு எந்த மாதிரி லாபத்தையும் பணம் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி லாபத்தையும் நான் வந்து எனக்குள்ள ஒரு நியாய தர்மத்தை நான் ஏற்படுத்திட்டுருக்கேன். ஆனால் உண்மையான தர்மம் அது மாதிரி ஏதாவது இல்லை எனக்கு, ஏன்னா இந்த செயல்னால நம்மளோட பிறவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அடுத்த பிறவியோ இல்லாத மாதிரி வந்து இந்த இந்த செயல்களால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயர்வு நிலையை வந்து மாற்றம் ஏற்படுத்தும்.
அதாவது நம்ம செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லி சொன்னால் அது அடுத்தவங்கள வந்து சீட் பண்ணுறது மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த சீட்டிங்கை வந்து மூலதனமாக வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நீ சொல்லி சொன்னால் அதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து ஒரு லாபம் வச்சு தான் விற்கிறோம். இப்போ அது சீட்டிங் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் சீட்டிங்கிற மாதிரியே நம்ம பண்ணும்பொழுது அது வந்து அது ஒரு தவறான அம்சம் தான் அது. அதனால் சீட் பண்ணுறோங்கிற நினைவோடு நம்ம பண்ணுறத விட சீட் பண்ணுறாதபடி பண்ணுறது தான் நல்லது. அது வந்து நீங்கள் உங்கள் தொழில் எனக்கு அதை பற்றி தெரியாது, தொழிலை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. முடிஞ்சளவு யாரையுமே வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி பண்ணும் பொழுது அதுக்கு அது தான் வந்து நம்ம கர்மாக்கள்ன்ட்டு எடுக்கும் பொழுதுமே நல்ல கர்மாவாக நமக்கு சேரும், ஒரு பிளஸ்ஸிங் சாப்பிட்டு அமையும் அது. அதே நேரத்தில் நம்ம சீட் பண்ணணுங்கிற நினைவோடு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ சிலவங்களுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் வந்து அவங்க சில நேரங்களுக்கு சிலதெல்லாம் உண்மையை சொல்ல முடியாது. அதுக்கு உண்மையை சொல்கிறது சொல்லாமல் இருக்கிறது மறைச்சி சொல்கிறதுலாம் சீட்டிங் ஆகாது. இப்போ உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறாரு, டாக்டருக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நோயாளி வந்து இன்னும் ரெண்டு நாளில் இறந்து போவான்ங்கிற மாதிரி தருது. டாக்டர் வந்து உண்மையை சொல்லணும் நீட்டு சொல்லி ஒரு பாலிசியை பின்பற்றி எப்போ நீ ரெண்டு நாளில் இறந்து போவான்னு சொன்னால் அவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடும். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் இன்னொன்று உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்ட்டு சொன்னான்னு சொன்னால் உண்மையிலே அவன் வந்து ரெண்டு வருஷம் கூட வாழ்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம பொய் சொல்கிறதுங்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. பொய் சொல்கிறதுனால அது ஒரு சீட்டிங்கிற அர்த்தம் இல்லை. உண்மையிலே நாம் செய்கிறதுனால அவங்களுக்கு நன்மை ஏற்படுதான். நம்ம அந்த நன்மை ஏற்படுதுங்கன்னா நீங்கள் அதை பொய் சொல்கிறது கூட இதை பொய் சொல்கிறது வைக்கிறதுங்கிறது கிடையாது. அதாவது அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்கள மோசம் பண்ணி அவங்கள நம்ம அதனால் நம்ம லாபம் பண்ணுறதுங்கிறது இல்லாதபடி உண்மையிலே அதனால் லாபம் இருந்தது அவருக்கு லாபம் இருக்குது நமக்கு லாபம் இருக்குதுங்கன்னா நம்ம சொல்லலாம். அது வந்து பொய் சொல்லி கூட சிலதும் பண்ணலாம். ரெண்டு பேருக்கும் லாபமாக இருக்குது அவருக்கு லாபம் இருக்குது நமக்கு லாபம் இருக்குதுங்கன்னா நம்ம பொய் சொல்லி கூட பண்ணுறதே தப்பு இல்லை. உண்மையிலே நமக்கு மட்டும்தான் லாபம் இருக்குது அவருக்கு நஷ்டம் தான் வருதுங்கன்னா அது சீட்டிங்னு தான் எடுக்கணும். அது அதனால் அது நீங்கள் தான் உங்கள் இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணுமா. அது எனக்கு அது டீட்டெயில்ஸ் தெரில. அது ஆமாம்